ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷைலஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ரோஸ் செடி நடுறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இது பெங்களூர்லேருந்து என் சன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த செடி அவர் கொண்டு வரும்போது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த செடியை இங்கே எடுத்துகிட்டு வந்தார். அதனால் அந்த செடி 3 நாளுக்குள்ளே நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 நாள் இப்படி சேர்ந்து ஒரு 5 நாளில் அந்த செடி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. அது என்ன கலர், என்ன பூ எதுவுமே தெரியல. செடி மட்டும் பார்த்தேன், ஆனால் அதில் கொஞ்சம் பச்சையும் இருக்குது, கொஞ்சம் சின்ன இலையும் இருக்குது. அதனால் இப்போ அந்த செடியை தான் நம்மளோட மண்கலவையில் நட்டு அதை கொண்டு வர போகிறேன். முதல்ல அந்த செடிக்கு வேர் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் வேர் இருக்கான்னு பார்த்துட்டு தான், அடியிலெல்லாம் வேர் வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக வேர் இருக்கும். பார்க்கலாம், தொட்டியில் மண்ணெல்லாம் நல்லாவே தான் இருக்குது. வேர் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நடலாம். ஓகே, வேரெல்லாம் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம மண்கலவையில் நடுவோம். இந்த குச்சி மாதிரி இருக்கிற செடியை தான் உங்களுக்கு நான் நல்லா வளர்த்தி, எப்படி நம்மளோட மண்கலவை நம்ம கொடுக்குற கெமிக்கல்ஸ் இல்லாத ஆர்கானிக்கான உரம் இதையெல்லாம் கொடுத்து நம்ம செடி எப்படி வருதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம கார்டன்லேருந்து செடி வாங்கிட்டு வருவோம், அதாவது நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்தால் ஒரு 2 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் கூட நம்ம செடியை நட்டுடுவோம். அப்போ அந்த செடி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் இது வந்து எங்கிட்ட வந்து ஒரு 5 நாள் ஆகிடுச்சு, எனக்கு டைமும் இல்லை. ரெண்டாவது ஊர்லேருந்து அவன் கொண்டு வரவே 3 நாள் ஆகிடுச்சு. அதனால் என்ன செடின்னு கூட கலரும் என்ன பூன்னு தெரியாமையே இருந்துச்சு. பார்ப்போம், இது வளர்த்தி கொண்டு வந்து அது எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். முதல்ல நம்ம மண்கலவை ஏற்கனவே நம்மக்கிட்ட தொட்டி இருந்தது, அதோட மண்கலவை பார்த்தே நல்லாவே இருக்குது. அதனால் அதில் தான் நான் இப்போது நடப்போகிறேன். அதுக்கு தேவையான சில உரங்கள், அதாவது வீட்டில் இருந்து டீத்தூள் எல்லாம் நம்ம மகன டீத்தூள் உரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த மண்ணில் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஏன்னா செடி நடுறதுக்கு முன்னாடியே முதல்ல மண்ணை நல்லா உரமாக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அந்த மண்ணில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக முட்டைத்தோல் அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மண்கலவையில் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா மண்கலவையை நல்லா கலப்போம். எப்படிப்பட்ட செடி கொண்டு வந்தாலும் நம்ம கொடுக்குற உரம் அது பாதுகாப்பு. இப்படி நம்ம கேர் எடுக்கிறதுல தான் அந்த செடி நல்லாவே வளரும், அது நமக்கு தெரியும். அதனால் சில விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் கேர் எடுத்து செஞ்சால் போதும். அதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள் எல்லாம் நேரத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட செடியாக இருந்தாலும், அதாவது குச்சி மாதிரி இப்படி கொண்டு வந்திருக்க செடி கூட நல்லாவே வளரும். இப்போ அடியில் கொஞ்சம் மக்கின சாணி அதையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்ல ரோஜா செடிக்கு நல்ல. அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு அடியில் நமக்கு வேர்ப்புழுகள் உருவாகாமல் இருக்கிறதுக்காக தான் இது. அதையும் நல்லா போட்டு மண்ணை நல்லா கலரி விட்டுருக்கேன். இப்போ நல்லா எல்லா காய்கறி கழிவுகள், முட்டைத்தோல், டீத்தூள் எல்லாம் போட்டு இப்போ மண்ணை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த செடியை அதில் நடுவோம். ரெண்டாவது, இதோட செடி வந்து இது பெங்களூர்லேருந்து கொண்டு வந்ததுனால அந்த மண் கலவைக்கு ஏற்ற மாதிரி தான் இது வளர்ந்துருக்கும். அதனால் அதோட மண்ணையே கொஞ்சம் முதல்ல அடியில் போட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மண், வேர் அடிபடாமல், வேர் இருக்குது, வேர் அடிபடாமல் இதை நட்டுடுவோம். இதுக்கப்புறம் இதோடவே கண்டினியூட்டிவாக அதுக்கப்புறம் நான் செடி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். அதையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துட்டு இதோட சேர்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம அப்பா நட்ட செடி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செடி வச்சு 38 நாள் ஆகிடுச்சு. பாருங்கள், இலைகள் அழகாக பச்சை பசேன்னு இலைகளும், பூ பாருங்கள், பெங்களூர் ரோஸ் தான் பூத்திருக்கு. சரியான கலரு, செம அழகான ஒரு கலர் தான் பூத்திருக்கிறது. அதுவும் நல்ல பெரிய பூ, நிஜமாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பூ இப்படி ஒரு கலரில் பூக்குன்னு. அதுவும் இல்லாமல் பெங்களூர் ரோஸ் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வளர்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மற்றபடி மற்ற ரோஸ் எல்லாத்தையும் வளர்த்திடலாம், இந்த பெங்களூர் ரோஸ் மட்டும் வளர்த்துறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் எனக்கு அழகான இந்த பெங்களூர் ரோஸ் கிடச்சிச்சு. இந்த குச்சி மாதிரி செடியில் என்ன கலர் பூக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு இந்த கலர் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. சின்ன சின்ன அரும்புகள் மாதிரி நிறையவும் மொட்டுக்கள் விட்டுருக்கு, குருத்துக்களும் வந்திருக்கு. பாருங்கள், மொட்டுக்களும் நிறையவே இருக்குது.
பூ அதுவும் நல்ல பெரிய பூவாகவே இருக்குது, ஒரு கை அளவுக்குள்ள பூவாக பூத்துருக்கு. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பூவெல்லாம் ஒரு 20 நாள் வரைக்கும் கூட இருக்கும். ஏன்னா இந்த பெங்களூர் ரோஸ் பூ மட்டும் அவ்வளவு அழகு, அவ்வளவு நல்ல நாள் பாதுகாத்து வைக்கவும் முடியும். மற்ற ரோஸெல்லாம் ஒரு நாள் 2 நாள்லேயே போனாலும் போயிடும். 7 டேஸ் ரோஸ் தான் ஒரு 7 நாளைக்கு இருக்கும். ஆனால் இந்த ரோஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த ரோஸ் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நம்ம கொடுத்துருக்க மண் கலவை, அதுக்கு கொடுத்துருக்க உரங்கள் மூலம்தான் இந்த செடி இப்படி வந்திருக்கு. இதே மாதிரி பூச்செடிகளை சின்னதாக வாங்கி கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம கடைகள்லேருந்து நர்சரியிலேருந்து பெரிய செடியாக 100, 150 வாங்கி வைப்போம். அது பட்டு போனால் ரொம்ப கவலையாயிடும். இது மாதிரி சின்னதாக வாங்கி அதை நான் வச்சுட்டு அதில் பூக்கும்போது உண்மையாகவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன செடி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கற்றுக்கலாம் முடியும். நீங்களும் பாருங்கள், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷைலஜா.